हाय वेलकम टू किचन लाइफ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம்னு இருக்கேன் சோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து கோதுமை மாவு இதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கேன் கோதுமை மாவு 2 கப் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து தேவைக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் 2 ஸ்பூன் போட்டுக்கேன் உப்பு தேவைக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசையும் அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டு மேலே எண்ணெய் ஊத்தி ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ல ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம சப்பாத்தி அனுப்புவோமோ மேல அடியில மாவு போட்டு மேல இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கோங்க இது மாதிரி சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிட்டு அது வந்து நம்ம கத்தியால இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் காலா சூடானதும் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குட்டி குட்டியா இருக்கிற மாவை வந்து இதல போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்ல புஃப்னு வருது பாத்தீங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் இது எவ்வளவு நாள் ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू